அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உண்மையான சீடத்துவத்தில் அதிகாரம், ஆணவம், இருமாப்பு, பொருளாசை இருக்காது. லட்சியம், நம்பிக்கை, பேரானந்தம், மன அமைதி இருக்கும். பெரியவராக வேண்டுமென்றால் தொண்டராகவும், முதன்மையானவராக இருக்க வேண்டுமென்றால் பணியாளராகவும் இருக்க வேண்டும். சீடர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள் என்று சொன்னாலும் அவர்களுள் சில எதிர்பார்ப்புகளும் ஏக்கங்களும் இருந்தன என்பது நிதர்சனம். அரியணையில் வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் அமர ஆசைப்பட்டார்கள். 3 வருடங்கள் இயேசுவின் பகிரங்க பணியை பார்த்தும் அவரை புரிந்து கொள்ளவில்லை. நல்லார் மீதும் பொல்லார் மீதும் மழை பொழிய செய்யும் ஆண்டவரைப் போல எல்லோரையும் அன்பில் வழிநடத்துவோம். நாம் கேட்பது என்னவென்று உணர்ந்து உண்மை சீடராக வாழ்வோம். இன்று நாம் தவக்காலம் 2 வாரம் புதன்கிழமை வாசகங்களை வாசிக்க இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 18, இறைவார்த்தைகள் 18-20 முடிய. யூதா நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்களும், வாருங்கள், எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். குருக்களிடமிருந்து சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையும் இறைவாக்கினரிடமிருந்து இறைவாக்கும் எடுபடாது. எனவே அவர் மீது குற்றம் சாட்டுவோம், அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர். ஆண்டவரே, என்னை கவனியும், என் எதிரிகள் சொல்வதை கேளும். நன்மைக்கு கைமாறு தீமையா? என் உயிரை போக்க குழிப்பறித்திருக்கின்றார்கள். அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்து சொல்வதற்கு நான் உம்முன் வந்து நின்றதை நினைவு கூறும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் 20, இறைவார்த்தைகள் 17-28 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர் குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர்கள் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவார்த்தை வாசிப்போம், இறைவழி நடப்போம்.